ஹே காய்ஸ், உதய பாரதி. நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரியான பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிறோம். அண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரு சாதா யூஸராக தான் இத்தனை வருஷமாகவே இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம சில செலிப்ரிட்டிஸையோ இல்லை வந்து நம்ம இந்த யூடியூப் பர்சனாலிட்டிஸ் இப்போ வர வர யூடியூப் பர்சனாலிட்டிஸ்லாம் கூட வந்து ப்ளூ டிக் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ளூ டிக் அப்படின்றத வந்து பார்க்கும்போது எல்லாரோட மனசுலையுமே வந்து ஒரு நாளைக்கு நமக்கும் இதே மாதிரி ப்ளூ டிக் வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா ப்ளூ டிக் இருந்ததுன்னா அவன் பெரிய ஆள், இப்போ அவனை வந்து இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் நிறைய பேருக்குமே ஓடிட்டுருக்கும். சில பேர் வந்து அதை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க, நீ ப்ளூ டிக் வச்சா வச்சுக்கிட்டு, இல்லை நீ இன்ஸ்டாகிராமில் இருந்தால் இரு, இல்லைனா போ, எனக்கு அதை பற்றி என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மீதி பேருக்கு வந்து இந்த ப்ளூ டிக் நமக்கும் கிடச்சதுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், நம்மளையும் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மக்களே. அண்டு நம்ம தலைவர் எலான் மஸ்க் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு ட்விட்டரில். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் சரி நானும் சரி இனிமேட்டி ப்ளூ டிக் ட்விட்டரில் ஈஸியாக வாங்கிடலாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் காசு கொடுத்தா போதும். சில மாதங்களுக்கு நீங்கள் வந்து ப்ளூ டிக் ஹோல்டராக இருக்கலாம், அதுக்கப்புறம் இல்லாமல் இருக்கலாம். உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா இனிமேட்டி நீங்கள் வந்து ப்ளூ டிக் ஹோல்டர் ஆகிடலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நார்மல் ட்விட்டர் யூஸராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, நம்ம தலைவன் எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய இந்த இவரோட ரீசன்ட் ட்வீட்டுக்கு அப்புறம், இந்த நவம்பர் 1ஆம் தேதி போட்ட ட்வீட்டுக்கு அப்புறம் அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் ட்வீட்ஸ் வந்திருக்குது. அது வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு, பயங்கர நெகட்டிவாகவும் வந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து அடித்து காலி பண்ணிட்டு த்ராஷ் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு எலான் மஸ்க். அதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் தெல தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு எலான் மஸ்க் அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டு போடுறாரு. என்னென்னா, அது என்னடா பெரிய ப்ளூ டிக், ப்ளூ டிக் இருந்தால் எல்லாரும் பெரிய இதுவா? ஸோ இனிமேட்டி வந்து இந்த லாடாக இருக்கட்டும், இல்லை பெசன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இனிமேட்டி காசு $8 கொடுத்தீங்கன்னா நீங்களும் ப்ளூ டிக் வாங்கலாம்ப்பா, பவர் டு த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. இதை பார்க்கும்போது நார்மல் மக்களுக்கு சந்தோஷம் வந்ததோ இல்லையோ, ஆனால் ப்ளூ டிக் ஹோல்டர்ஸ்க்கு பயங்கர காண்டாயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த ட்வீட் என்ன போடுறாருன்னா, இனிமேட்டி ஆல்ரெடி ப்ளூ டிக் ஹோல்டர்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களாப்பா, நீங்கள் எல்லாருமே உங்களோட ப்ளூ டிக்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா மாதத்துக்கு $8 சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு காசை கொடு. இந்த இதில் புதுப்பேட்டையில் வந்து நம்ம தனுஷ் சொல்ல தெரியுமா, தொண்டையில் ஆப்ரேஷன் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து நீ $8 கொடு, நீ $8 கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலான் மஸ்க் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம வந்து ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு கம்மி ரேட்டில், ஏர்டெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது, ஐம் சாரி, ஜியோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் 300 ருபீஸில் வந்து நம்ம 3 மாதத்துக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் எல்லாமே நமக்கு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசை திருப்பி நம்மக்கிட்ட வந்து கறக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் வந்து எலான் மஸ்க் அவர்கள் இப்போ வந்து பில்லியன் கணக்கில் வந்து இந்த ட்விட்டரை வாங்குறதுக்காக பே பண்ணிட்டாரு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் சிஇஓ பராக் அகர்வாலும் சீஃப் லீகல் ஆஃபீஸர் விஜயா காடி இவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து ₹1000 கோடி வந்து சிவியரன்ஸ் பேவாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால அதையும் அவர் பே அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காசு எங்கேருந்து வருது? ஸோ நார்மல் மக்கள்கிட்டேருந்து வாங்குறத விட ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்ககிட்டருந்து கறக்கிறது தானே வந்து நியாயம் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, $8 கூட ப்ளூ டிக்கை வாங்கிட்டு போயிட்டாரு. அண்ட் ப்ளூ டிக் வச்சுருந்தா ட்விட்டரில் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக இருக்கும், உங்களோட ட்வீட்ஸ் வந்து இமீடியட்டாக ஹைலைட் பண்ணப்படும். கிட்டத்தட்ட மேட்ரிமோனி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு ட்விட்டரோட நிலைமை. என்ன பண்ணுறது, இந்த மேட்ரிமோனிலாம் வந்து ஹைலைட்டர் அது இதெல்லாம் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா, எக்ஸ்ட்ரா நீ 400 ரூபா பே பண்ணால் 1 மந்த்துக்கு ஒன்று ஹைலைட் பண்ணுவோம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு எலான் மஸ்க் அவர்கள். நான் அவர் போட்ட காசை வந்து திருப்பி எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து அவரோட குறிக்கோளாக இருக்குது, நல்லாவே தெரியுது. ஸோ ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் எலான் மஸ்க் அவர்கள் வந்து ஒரு டோனி ஸ்டார்க்காக வேலை செய்யாமல் ஒரு அம்பானியாக வேலை செய்கிறாரோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ட்விட்டரில் நிறைய ஃபன்னான விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு சொன்னால, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட பாலிட்டிஷியன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அலெக்சாண்ட்ரியா அப்படின்றவங்க வந்து எலான் மஸ்கோட ட்வீட், அதாவது இந்த $8 ட்வீட்டுக்கு வந்து அவங்க ரிப்ளை போடுறாங்க, ரீட்வீட்டு போட்டு அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை போட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேடிக்கையாக இருக்குது, மக்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் $8 வந்து சார்ஜ் பண்ணுறீங்க, ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு எலான் மஸ்க் அவர்கள் வந்து திருப்பி ரிப்ளை கொடுக்குறாரு. எப்பிக்கான ரிப்ளை என்னென்னா, உங்களோட ஃபீட்பேக் வரவேற்கத்தக்கது, அதாவது யுவர் ஃபீட்பேக் இஸ் மச் அப்ரிஷியேட்டட், இப்போ எனக்கு $8 தயவு செஞ்சு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிக்கிறாரு. அதை பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் இந்த ஃபீல் தான் வந்திருக்கும்.
அண்ட் இதுக்கு மறுபடியும் எலான் மஸ்க் அவர்கள் வந்து இன்னொரு ரிப்ளை போடுறாரு அலெக்சாண்ட்ரியாக்கே. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களது வந்து ஒரு துணி வெப்சைட் இருக்குது போல், அதாவது இந்த கிளாத் ரீட்டைல் ஷாப் மாதிரி ஒன்று வச்சு வெப்சைட் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் துணியை வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி காமிச்சு அதை வந்து $58 இவங்க விற்கிறாங்கப்பா, நீங்கள் மட்டும் காசை போட்டு விற்கலாம், நான் வந்து விற்கக்கூடாதா என்னோடய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அப்படி வந்து கலாய்க்கிற மாதிரி போட்டு விட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அலெக்சாண்ட்ரியா அவர்கள் திருப்பி ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க, ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பில்லியனரோட நான் வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் பண்ணதுக்கே வந்து என்னோட ட்விட்டரில் நிறைய விஷயங்கள் வந்து இப்போலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக வரல, மென்ஷன்ஸ் ஒழுங்காக வர மாட்டேங்குது, ஓகே நான் பேசினதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு எலான் மஸ்க் அவர்கள் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, எவ்வளோ கத்தணுமோ கத்திக்கோங்கடா, ஆனால் ஃபைனலாக நீங்கள் வந்து $8 பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து கலாய்க்கிற மாதிரி போட்டிருக்காரு. மக்களே, இதை பார்க்கும்போது நிறைய நெட்டிசன்ஸ்க்கு அண்ட் இந்த ப்ளூ டிக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளூ டிக் ஹோல்டர்ன உடனே நம்ம மதன் கௌரி கூட ஞாபகம் வருது. மதன் கௌரிக்கு கூட ட்விட்டரில் ப்ளூ டிக் இருக்குது. இனிமேட்டி யாராக இருந்தாலும் சரி $8 கொடுத்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்கடா. ஸோ நம்மளுமே வந்து ப்ளூ டிக் வாங்கணும் அப்படின்னா இனிமேட்டி வந்து இந்த அது என்ன நிறைய ப்ராசஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் இந்த கார்டை சப்மிட் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காசை கூட சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கு, ப்ளூ டிக்கை வாங்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ட்விட்டரு. அண்ட் இதை பார்த்து சப்போஸ் இது வந்து ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து இந்த மாடலுக்கு கண்டிப்பாக ஆப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஒருத்தங்கிட்டையும் $8 வாங்கினா இந்த அனியன் சொல்கிற மாதிரி தான் 5 crore பேர்கிட்ட 5 paisa வாங்கினா அந்த மாதிரி தான் வந்து எக்கச்சக்க பேர் $8 கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ அவர் போட்ட காசை விட 10 times அவர் ஈஸியாக எடுத்துடலாமே. ஸோ அதுதான் வந்து இப்போ அவரோட பிஸ்னஸ் மாடலாக இருக்குது மக்களே. அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னொரு அல்டி ஃபன்னான ஒரு விஷயம் நடந்தது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எலான் மஸ்க் போட்டிருக்காரு இந்த மாதிரி, யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கடா, ஆனால் $8 கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டி தான் ஆகணும், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து ஜோசியா ரோஸ் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஃபிகர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதை வந்து நீங்கள் எனக்கு நிறைய தடவை சொல்ல வேணாம், எந்த ஒரு பப்ளிக் ஃபிகரும் வந்து காசை பே பண்ண போகிறது கிடையாது, உங்களுக்கு வந்து பேட்ஜஸ் எல்லா மக்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேட்ஜை கொடுத்துக்கோங்க, எங்களை மாதிரி செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு செப்பரேட்டான ஒரு பேட்ஜ் கொடுங்க, அது போதுமே, எதுக்கு நாங்கள் தேவையில்லாதெல்லாம் பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து கீழே ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு மறுபடியும் இந்த ஜோசியா ரோஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து லாஸ்ட் 7 எம்டிவி சிபிஎஸ்லலாம் வந்து டெலிவிஷன் பர்சனாலிட்டியாக இருக்கிறேன், பேசிக்காக நம்மள விஜய் டிவியில் பிரியங்கா மாக்கப்பா ஆனந்த் வந்து சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வந்து ஒரு லாயல் ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டாருப்பா, வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போடுறாரு, த ஸ்கின் டாக்டர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபைல்லேருந்து, நான் இந்தியாவிலேருந்தான்ப்பா வரேன், 18% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் எங்கள் இடத்துல தான் இருக்குது, எனக்கு சத்தியமாக இவன் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. மேபி சைனாக்கு இவரை பற்றி தெரியுமோ அப்படின்னு சொல்லி ஓவர் டு சைனீஸ் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. அடுத்தது சைனாக்காரங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நான் வந்து சைனாவிலேருந்து தான் வரேன், எங்களது வந்து 18.5 வேர்ல்டு பாப்புலேஷனை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், எங்களுக்கும் சத்தியமாக இவன் யாருன்னு தெரியலப்பான்னு சொல்லிட்டு கலாச்சி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஜாப்பனீஸ் ட்விட்டருக்கு நாங்கள் வந்து இதை விட்டுறோம் அப்படின்னு சொன்னோடனே ஜாப்பனீஸ் ஒருத்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, 1.6% பாப்புலேஷன்ப்பா வேர்ல்டு பாப்புலேஷன்ப்பா நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது, எங்களுக்கும் இவனை யாருன்னு தெரில, நாங்கள் பிரேசில் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பிரேசில்காரங்க சொல்லியிருக்காங்க, 2.73% பாப்புலேஷன் எங்களுக்கும் சத்தியமாக இவன் யாருன்னு தெரிலன்னு. இப்படியே கண்டினியூஸாக போகுது மக்களே, எல்லாரும் ஒரு ஒரு நாட்டிலேருந்து ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா மெக்சிகோ அண்ட் ரஷ்யா வரைக்கும் போயிடுச்சு, அதுக்கு மேலேயும் போயிட்டுருக்கு. யூஎஸ்ஏல கூட யார் நீ வர தெரியலன்னு சொல்லிட்டு நார்வே கிட்ட ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நார்வே வந்து எனக்கும் தெரியலன்னு இருக்காங்க. லாஸ்ட்டில் ஜெர்மனி அண்ட் ஃபைனலாக வந்து அதுதான் வந்து இருக்கிறதுலே அல்டி ரிப்ளை, நான் வீனஸ்லேருந்து பேசுகிறப்பா, இந்த விதவிதமான கண்ட்ரீஸ்லாம் கிடையாது, வீனஸ் வேற ஒரு கிரகம், வீனஸ்லேருந்து பேசுகிறேன், இவன் பேரே நாங்கள் கேள்விப்பட்டது இல்லைப்பா, இதுக்கப்புறம் மார்ஸில் இருக்கிறவங்ககிட்ட கொடுக்குறோன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஒரு வார்த்தை தான் சொன்னார், மாப்பிள்ளையை வச்சு செஞ்சுட்டாங்க ட்விட்டரில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபன்னாக போயிட்டுருக்கு. அண்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ப்ளூ டிக்குக்கு $8 அப்படின்றது வந்து எல்லாருமே இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, எலான் மஸ்கை வந்து ஒரு பாகுபலி மாதிரி பார்க்குறாங்க, மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ப்ளூ டிக் வாங்கின அனைத்து செலிப்ரிட்டிஸ்களுக்கும் பயங்கர காண்டாக இருக்குது எலான் மஸ்கை பார்த்தா, பிகாஸ்
இவ்வளோ நாள் ஒரு நாங்கள் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்த அந்த ஒரு கிரீடத்தை வந்து இனிமேட்டு நீ காசு கொடுத்து தாண்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் அவர்கள் வந்து சொல்லும்போது யாராலையும் ஒன்றுமே பேச முடியல. அண்ட் ட்விட்டர் பீயிங் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அதில் தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா செலிப்ரிட்டிஸுமே இருக்கிறாங்க. எந்த ஒரு செலிப்ரிட்டினாலுமே ட்வீட்டு தான் போடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்விட்டர் வந்து இப்போது இந்த பில்லியனர் அவர்கள் வந்து வாங்கிட்டு எல்லாருக்குமே $8 காசு கொடு, தொண்டையில் ஆப்ரேஷன் காசு கொடுன்ற மாதிரி $8 எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? அண்ட் ப்ளூ டிக் நீங்களும் வாங்கணும் ஆசைப்பட்றீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். $8 ஒரு மாதத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ வாங்கிட்டு பிடிக்கலன்னா நீங்கள் கம்மியாக விட்டுருலாம், பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு தானே $8 தானே, வச்சு ட்ரை பண்ணி தான் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதவங்களை கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் உதய பாரதி சைனிங் ஆட். சியர்ஸ், பை பை.